வந்து வெயிட் செக் பண்ணுறேன், எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்க்குறேன். ஆக்சுவலி வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 60.8 இருந்துச்சு, அப்புறம் இப்போ வந்து 60.3 இருக்குது. அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன். எப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கேஜி குறைஞ்சிருக்கு, அது எப்படி நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக நான் சொல்லும்போது கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன், பல்லு விளக்கிட்டேன், ஃபேஸ் வாஷ் மட்டும் லைட்டாக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தூக்க கணக்கு ஒன்றும் நானும் தெளிவாகலை. ஓகே, சமைக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 8:30 சமையலாம் முடிச்சிட்டேன்னா குளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட வேலை வந்து கண்டினியூவாக அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, நான் போய் சமைச்சிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி வாட்டர் குடிக்கணும், ஒரு சொம்பு ஃபுல்லாக. அதுதான் பெரிய டாஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் நான் வாட்டர் குடிச்சுக்கிறேன், ஒரு சொம்பு ஃபுல்லாக. தண்ணி குடித்தா நிஜமாக ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஒரு ரெண்டு நாள் வந்து ஏதோ தண்ணி குடித்தா ஃபஸ்ட்டு 2 நாள் ஒரு மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் ரெகுலராக குடிக்க குடிக்க நல்ல ஒரு ரிசல்ட். என்னென்னா நார்மலாக அப்படியே நம்மளோட ஸ்டொமக் அப்செட்டு எதுவுமே இருக்காது. தண்ணி வந்து மறக்காமல் நீங்கள் ஒரு சொம்பு டெய்லி குடிங்க காலைல எழுந்தோடனே, அது ஒரு நல்ல ஒரு பழக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொச்சை வச்சு கூட்டு வைக்க போகிறேன். அதான் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக சோக் பண்ணிட்டேன். இது ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப சோக் ஆகிடுச்சு. ஸோ ஒரே ஒரு விசில் போதும் போல், ஒரு விசில் போட்டு எடுக்க வேண்டியதான். உருளைக்கிழங்கு போட்டு சும்மா ஒரு குருமா மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் ரெடி ஆகிட்ருக்கு. சாதம் எப்பவுமே நான் அடி சாதம் தான், குக்கர் சாதம் அலோ பண்ண மாட்டேன். சாதம் அடித்து தான் சாப்பிடுவோம், அது ஒரு நல்ல பழக்கம். உங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்சால் சாதம் அடித்து சாப்பிட்றதுல தான் வந்து எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. குக்கரில் சாப்பிட்டிங்கன்னா நோ யூஸ். ஓகே, சமைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, பிரிஞ்சி இலை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நான் வதக்கிட்டேன். வதக்கி நல்லா ஓரளவுக்கு நல்லா கூழ் மாதிரி, தக்காளி வெங்காயம் மட்டும் நல்லா வெந்துடணும், அதான் டேஸ்ட்டு. தேங்காயில் வந்து கசகசா போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி குழம்புல ஊற்றிட வேண்டியதான். ஒரு பச்சை மிளகா, 4 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கட் பண்ண வேண்டாம், சும்மா அந்த இது மட்டும் கிள்ளி போடணும். குழம்பு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஆஃப் பண்ண வேண்டியதான். இது வந்து உங்களுக்கு ஒரு நான்வெஜ் கிரேவி மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கசகசா போட்டு செஞ்சால் பிடிச்சா ட்ரை பண்ணுங்கள். ஒரு யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வந்து இது மாதிரி டிஷ் யூஸ் அந்த வச்சுருக்கேன்னா வச்சுட்டு அதில் வந்து கொத்தமல்லி வச்சுக்கும் போது உங்களுக்கு கொத்தமல்லி டக்குன்னு அழுகி போகாது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதுதான் நான் இன்றைக்கி கொடுக்குற டிப்ஸ். ஃபைனலாக கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டு ஒரு கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் தான் இறக்கிடுவேன். குருமாக்கெலாம் கொத்தமல்லி போட்டால் தான் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சிம்மில் தான் வைக்கிறேன். ஸ்கின் கேர் பண்ணிடலாம். என்ன பண்ண போகிறேன்னு தெரியும் உங்களுக்கே. பீட்ரூட் லிப்ஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுவேன். அப்புறம் புளியல் பொடி, லெமன் ஊற்றி வச்சுருக்கேன். ஓகே, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாரி குளிச்சுட்டு வரேன். பை. இது பண்ணியாச்சு, சேமியா காலையில் சாப்பிடணும். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். பசங்களுக்கு குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டிட்டு ஒரு 11:30 போல் குளிப்பாட்டி வரும், அது அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் கரெக்டாக குளிச்சுட்டு ஒரு 1/2 ஹவரில் 11:30 கொஞ்சம் படிக்க உட்காருப்பேன். அப்புறமா நான் வந்து பிரைடல் மேக்கப்புக்கு தேவையான திங்ஸ் என்னென்ன எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத காட்டுறேன். எல்லாத்தையும் காட்டல, ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் மட்டும் காட்டுறேன். ஓகேவா, என் கூட அந்த வ்ளாகை கண்டினியூ பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம். ரொம்ப பிடிச்ச படம், சவுண்டு கேக்குதா, மறுபடியும் சொல்லிட்டு ஒரு படம் ராஜ் டிவியில் போட்டுருக்கோம், இன்ட்ரெஸ்டாக பார்த்துருக்கேன், நீங்களும் பாருங்கள். Oh, yeah.
என்ன பண்ணுற கெவின் கெவின் என்ன பண்ணுற வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் பேசுறத கொஞ்சமா மதிக்கிறாங்க என்ன பேர் எதுக்குடா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ வீடு இப்படிதான் இருக்குமா என்னது ரொம்ப நக்கல் இப்ப எது சமைக்கிற வெங்காயத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்கீங்க ஹலோ 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 பேபி என்ன பண்ற கெவின் குட்டி நீ எல்லாத்தையும் உள்ள போய் வச்சிரு நல்ல பிள்ளை தானே ஏம்மா நீ தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அம்மா வெளுக்க வச்சேன் இங்க பாரு செய்யறதெல்லாம் ரைட்டு அம்மாவை வேலை செய்ய வச்சேன்னு வச்சுக்கோ அப்புறம் இருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த பேக்கில் தான் முன்னாடிலாம் நான் பிரைடல் மேக்கப் திங்ஸ் எடுத்துகிட்டு போவேன் வள வளன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன் தேவையானதை மட்டும்தான் கொண்டு போவேன் அது முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு ரெண்டு பிரைடல் பண்ணும்போது கையில் ஒரு பேக்கும் இருக்கும் இப்போ வந்து என்னோடய ட்ராலி பேக்கை நான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன் ஏன்னா திங்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இல்லையா என்னோடய பிரைடுக்கு நான் வந்து ஃப்ரம் டியூஸ்டே நைட்டு மார்னிங் வந்து நான் ஃபேஷியல் பண்ணணும் ஸோ அதுக்கு ஸ்டீமர் ப்ளஸ் ஹேர் அசசரிஸ் ஒரு சிலது எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் அது தேவைப்படாது நான் வந்து புதுசாக தான் வாங்கணுன்ட்ருக்கேன் பழசு போட்டோம்னா அந்தளவுக்கு லுக்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு புதுசாக வாங்குகிறேன் மற்றது இப்போ என்னோடய ஜுவல் செட் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் இல்லையா அதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு ஹூக்கு அப்புறம் பின்னு கொண்ட ஊசி அப்புறம் பேண்டு அப்புறம் கிளிப்ஸு எல்லாமே நான் எடுத்து செப்பரேட்டாக இந்த பாக்ஸில் போட்டுருவேன் இந்த பாக்ஸ் வந்து நான் சென்னை சிக்ஸில் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிஜமாக எவ்வளோனா ஒரு 180 நினைக்கிறேன் இது பெரிய பாக்ஸ் தான் 180 எல்லாமே வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக இருக்குது ஸோ அழகாக இருக்குது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு யூசேஜ் சூப்பர் ஸ்பான்ச் நான் சைடில் வந்து காட்டன்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் அங்கே போயிட்டு நம்ம வந்து தேடிட்டு இருக்க முடியாது ஸோ அதில் சின்ன சின்னதாக பால்ஸ் மாதிரி காட்டன்ஸ் பிரித்து வச்சிட்டேன் இந்த கொண்ட ஊசிலாம் இப்போ வைக்கிறது வந்து ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது புதுசெல்லாம் வந்து நான் இந்த வீடியோஸ்க்கு அப்புறம் தான் போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அதெல்லாம் நான் அதில் காட்டலை இந்த ஃப்ளாஸ் கொண்ட தேவையான விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து நான் கல்யாணத்துக்கு வந்து கொண்ட போடணும் முந்தின நாள் 7th அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம மெஸ்ஸி ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அங்கே போயிட்டு அவள் ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பவுச்சு வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே ஹைஜீனாக தான் பண்ணணும் ஸோ மெஸ்ஸியாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது நீட்டாக அந்த ஃபவுண்டேஷன்லாம் சைடில் ஒட்டியிருக்கும் இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன் நான் இப்போ நான் எடுத்து வச்ச பாக்ஸ் வந்து எனக்கு தேவையில்லாத பொருட்கள் தான் ஸோ அதெல்லாம் அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா அது ஓரமாக வச்சிட்டேன் மற்றதெல்லாம் இப்போ நான் இது பண்ணிகிட்ருக்கேன் ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணுற இது பேலட் இது இதையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் க்ரைலான் ஃபவுண்டேஷன் எடுத்துட்டேன் நம்ம இதிலே கன்சீலர் கான்டோரிங் எல்லாமே இதிலே பண்ணிடலாம் என்ன பண்ணிட்டு நான் வச்சுட்டேன் தென் இப்போ வந்து கான்டோரிங்க்கு ப்ரஷ் தேடிட்டு இருந்தேன் ப்ரஷ்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதையும் பாக்ஸில் போட்டு நான் ரெடி பண்ணிடுறேன் எங்கே அங்கே போயிட்டு நம்ம இதுவா அதுவான்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இப்போ நான் ஏன் அந்த க்ளூ எடுத்து பார்த்தேன் அது வந்து லேஷஸோட க்ளூ ஏன் அதை செக் பண்ணேன்னா மேபி அது ட்ரையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அங்கே போயிட்டு நம்ம திருத்தரும் முடிக்கக்கூடாது எதுவுமே வந்து
ஒரு குருட்டாம்போக்கில் எடுத்து வச்சுட்டு அங்கே போயிட்டு அது இல்லைன்றது மாதிரி வரக்கூடாது. ஸோ லேசஸ் ரொம்ப முக்கியம், அதை நான் எடுத்து வச்சிட்டேன். முன்னாடி இருக்கிறது வந்து ஃபேஸஸோட மேக்கப் ஃபிக்ஸர், அது மெயினாக எனக்கு ரொம்ப தேவை. இந்த க்ரைலான் பேலட்டு கண்டிப்பாக தேவை தான். ஃபேஸஸ்லேருந்து நான் ஃபவுண்டேஷனும் எடுத்து வச்சுருக்கேன். எது அவள் ஃபேஸ்க்கு வந்து, ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்து காம்பினேஷன் ஸ்கின், ஸோ அவளுக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணும். முன்னாடி அந்த லோ, இப்போ நான் க்ரூம்க்கும் வந்து மேக்கப் பண்ணணும், ஸோ அது அவங்களுக்கும் தேவைனால நான் ஃபவுண்டேஷன் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறமா ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன், ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு ஜாலி மைண்டாக ஹாப்பியாக எடுத்துட்டுருந்தேன். அது முடித்ததுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு நாங்கள் மூணு பேரும் ஆட்டோவில் கிளம்பி போயிட்டோம்.